Hey guys, welcome to G360 gaming channel. இன்னைக்கு நம்ம என்ன கேமை பார்க்க போறோம்னு தான கேக்குறீங்க. வழக்கம் போல நம்ம கிளவியை போட்டு தள்ளுறதாங்க இன்னைக்கு நம்ம கேம். ஸோ என்னடா நீ வழக்கம் போல கிளவியை போட்டு தள்ள மாட்டேன் நீ தானே சாக போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்னமோ உண்மை தான், பட் வேறு வழி தெரியல ஆத்தா. இன்னைக்கு எப்படியோ அந்த ஆத்தாவை கொண்டுட்டு நம்ம மலையேறோம். வாங்க கேமுக்குள்ளே போவோம். சாரி கைஸ், இன்னும் வாய்ஸ் சரியாகலை, இன்னும் ஒரு ரெண்டு நாள் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாய்ஸ் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிமிக்ரி பண்ண மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளவி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த சைடு போய் பார்ப்போம் முதல் என்ன இருக்குன்னு. என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓடு 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 ஒரு ஒரு படு 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 ஒரு படு 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 படு. கிளவி இங்கே தான் இருக்கா, நம்ம இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம். வாமா கிளவி, இப்படி போய் இப்படி இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். கிளவி கிளவி சிட்டு கிளவி, கிளவியை பார்த்தா ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். உனக்கு இந்தா கிடச்சிருச்சு ஒன்று. எடுடாத கிளவியை பார்த்தா உனக்கு ஒரு பேத்தி இருக்காளான்னு கேட்கணும் முத. நம்ம பசங்க இன்னும் நிறைய பேர் சிங்கிளாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் மிங்கிளாக்கணும். கிளவி வந்துட்டாளா? நம்ம ஓடிடுவோம் இந்த வழியா. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. மூணு இடத்துல கட் பண்ணி விடணும் லைனை. அந்த மூணு பியூஷையும் புழுங்கி விட்டுருவோம். இந்த கண்ணுக்கோட மொதல் பாட்டு இங்கே கிடக்கு. சரி வந்து வாங்கி வச்சுக்குவோம், வாங்கிக்குவோம். எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்படியே ஓடிடுவோம். முட்டிடுச்சு ரைட்டு. இந்த கட்டரை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான். அதுக்குள்ளே கிளவி வந்தாலும் வந்துடுவான். என்ன ஒன்றும் காணாங்க. நாங்கள் போங்கப்பு, கிளவியோட மூஞ்சி இங்கே இருக்குது, இதுவும் தேவைப்படும். இந்த மூஞ்சியை ஒரு பாட்டி ஜாயின் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. கீழே குனிஞ்சு ஓடு. இதுக்கான வேலையை மொதல் முடிச்சிடுவோம் நம்ம. இங்கே எதுவும் இல்லை. கார்த்தி கொண்டு வர சொல்கிறா. சரி ஓகே கொண்டு வந்துடும். கண்ணோட இந்த பாட்டு நம்ம இங்கே இருக்கட்டும். ஐயோ அடுத்த பாட்டை அங்கே பார்த்தோம்ல ஒரு இடத்துல, அதை போய் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இதோட வேலையை முடிச்சு விட்ருவோம் நம்ம. இந்த மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். முட்டிடாத ஆன் பண்ணுறா. இதை உள்ளோ போ. ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. ஓடிடுவோம். எவ்வளவு தைரியமாக போய் கட் பண்ணிட்டு வந்தோம். கிளவி உட்காந்துருக்கானா? நம்ம இந்த சைடு தான் பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? எங்கே விழுந்துச்சு? கிளவி இருக்கியா? எங்கே போன? சரி காணா, வர வரைக்கும் இந்த ரூமை தேடிடுவோம்.
போம்மா. எங்கேம்மா கிழவியை காணா? எங்கே போனா? கீழே போய் தேடிடுவோமா? சரி, ஒன்றும் யூஸ் இல்லை, நம்ம கீயை தேட ஆரம்பிப்போம். ஏதாச்சும் கீ இருக்கான்னு. என்னடா இது, போடாங்கிட்டு போடா. இதை எடுத்துக்குவோம், எதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம மேக்ஸிமம் வெப்பன் கீயை தான் தேடி போகிறோம். நடுவில் கிடைக்கிறதெல்லாம் சேமித்து வச்சுக்குவோம். எது மொதல் கிடைக்குதோ அதை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இதை கொடுத்தா தான் நான் சாவடிப்பேன்லாம் இருக்கக்கூடாது. அடி கிளவி, எங்கடி இருக்க வாடி? அப்படிதான் மரியாதை இல்லாமல் பெரியவங்களை பேசக்கூடாது. கிளவிம்மா, பாட்டிம்மா, எங்கேம்மா இருக்க? நான் இந்த கன்னை மட்டும் ஃபிட் பண்ணிடுறேம்மா, நீ வந்துடாதம்மா. இங்கே இல்லை. சரி, ஓடிடும். ஒரு சவுண்டு போட்டாச்சு, இனி கிளவி வந்துடுவா. அதுக்கு முன்னாடி இதை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவோம். கிளவி வந்தால் இந்த சைடு தான் வருவான். நம்ம அதுக்குள்ளே தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்தா இங்கே கட்டை கிடச்சிச்சு. இந்த கட்டை எடுத்துகிட்டு போய் தண்ணி இறச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் காய்ஸ். ஓடு போடு போடு போடு. ஆட போம்மா. கிளவியும் நான் உன்னை பெரிய ஆள் நினச்சேன், டம்மி பீஸாக இருக்கியம்மா. இந்நேரம் வந்து என்ன போட்டிருக்க வேணா? 6 நிமிஷம் ஆச்சு, நீ இன்னும் வரல. என்னத்த சொல்கிறது? என்ன இவ்வளோ ஸ்லோவாக நகருது? ஓகே, வாட்டர் மெலன் இருக்குங்க. கிளவி வர்ற அடையாளம் ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. நம்ம பாட்டு சர சர சரன்னு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆ இன்த்தா, ஆ இன்த்தா வர்றாளா? வரல. ஆ இந்தா என் நம்பு, ஆ இந்தா, ஆ இந்தா, ஆ இந்த தண்டுக்கு முடிஞ்சா? இல்லை முடியலை, இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஆழமான கிணறு, தாமரை கிடச்சி. ஓகே, நம்மளுக்கு மேலே போக வேண்டிய காரியம் வந்து விட்டது. இதை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டால் இப்போ சவுண்டு வருமே, போய் இந்த புதைக்குழியில் போட்டு வச்சுக்குவோம். கிளவி வந்தால் மட்டும் சொல்லுங்கள் காய்ஷ். ஆடப்போயா, ப்ளே ஹவுஸ் கீ வச்சு நான் என்ன பண்ண போனேன்? சரி ஓகே, இங்கேயே இருக்கட்டும். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இல்லையே கேம் இன்னைக்கு. கிளவி வரப்போ, வேறு வழி தெரியல ஆத்தா. எங்கே போனா? கிளவியை காணா? பயமா தயா இருக்கு. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஒரு ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். ஐயோ, அதை போய் முட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஒரு வண்டும் கிடைக்கவில்லை இந்த கேமில். சரி ஓகே, நம்ம அகைன் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போய் அந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எந்த ரெண்டையும்? முதல் வந்து அந்த சுத்தியலை எடுத்துகிட்டு வந்து மேலே தட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். கிளவி எங்கே போனான்னு தெரியலை. இதெல்லாம் நல்லா வக்கணையாக பண்ணு, கிளவி வந்தால் மட்டும் போட்டு தள்ளிடுவாங்க. சும்மா தானே வர்றோம், அந்த கன் பாட்டை எடுத்துகிட்டு போயிடுவோமா? இல்லை போயிட்டோமா? அப்போதோ
எடுத்துகிட்டு போயிட்டோமா அப்போதே? சரி ஓகே ரைட்டு. மறதி, ஒரே மறதியாய் உள்ளது. கிளவி 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 விட, இன்னைக்கு போட்டு தள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் மாஸ் பண்ணுறேன் இரு. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் போட்டேனே, தழுவியை கொன்றுதான். அடா 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 அடா, கன்று கிடச்சிருச்சு. கிழவி வாழ்க்கை ஜுவாகா. அதுக்கு முன்னாடி நீ செத்துறாதடா, போய் போடுறா டக்குன்னு. சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. வர சொல்கிறா கிழவி, வர சொல்லு, வர சொல்லு, போடு. இடே இருடா, இந்த பாட்டு எங்கே போ, இந்த பாட்டு எங்கே போ. ஆமாம், இங்கே கொண்டு வந்து நம்ம தானே வச்சோம். ஐயோ, அவசரப்பட்டிய பாலகுமாரா. சரி, இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெள்ளை காகிதம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்னா, இங்கே அந்த சுத்தியெல்லாம் இங்கே தானே வச்சோம், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த கிடக்கு. கொஞ்சம் வேகமாக போனால் நல்லாயிருக்கும். எங்கே இது? கிழவியை காணா, டக்குன்னு நம்மளை போட்டு தலை மட்டும் வர்றா கிழவி. ஏதோ சவுண்டு கேட்குது பின்னாடியே வந்த மாதிரி. கிழவியை காணா வர்றாடா, கட்டற இங்கே தான் போட்டேன், அதுவும் காணா. ரைட்டு, வர்றாளா போறாளா, ஒரு மயிலும் தெரியலையே. கிழவியோட முகம் இங்கே இருக்கு மீதி. சரி ஓகே. கிழவி இங்கே இருந்த மாதிரி ஒரு சவுண்டு. கிழவி, இது ஓபன் பண்ற க்ளோஸ் பண்ற வந்து தொலைய மாட்டேங்கிறியே, விளையாடுறியா கண்ணாம்பூச்சி ரே? அடி லூசு கிழவி, என்ன பண்ணிட்டு இருக்க? அடி கிழவி பைத்தியம். நான் இங்கே இருக்கேன்னு கூட தெரியல அவளுக்கு. அந்த அளவுக்கு கதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா கிழவி. பாட்டுக்கு போ, எனக்கு என்ன, நான் ஓட போறேனே. இந்த இங்கே உட்காந்துரு. வர்றாளா, எங்கே போனா கிழவி காணா? அடி ஆத்தி, சுத்தி முத்தி பார்த்தா இங்கே தான் இருக்காயா? நம்ம இப்படிக்கா ஓடி ஒரு
அடிக்கிளவி ஆகிட்டு திரும்பி இருக்கிறதான சத்தம் இல்லாமல் வந்தேன். என்னை வந்து போட்டு ஐயய்யோ, இப்போ நம்ம வேறு வழியே இல்லை. வெப்பனிக்கையும் கிடைக்க மாட்டேங்குது, கன்னோட இன்னொரு பாட்டும் கிடைக்க மாட்டேங்குது, வேறு வழியே இல்லை. நம்ம பிரம்மஸ்திரம் போய் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை செக் பண்ண வேண்டியதான். ஊசுற கையில் பிடிச்சிட்டு இறங்கடா கீழே, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, ஏதா நீ பார்க்குறியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், நான் தான் பார்ப்பேன். இங்கே தான் நான் போட்டேன் அந்த இதை, எங்கே போட்டேன்? இந்த இங்கே கிடக்கா? சரி, இதை எடுத்துகிட்டு நம்ம போய் அங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்குமே பார்ப்போம். கொஞ்சம் இருங்க, மேலே ஏதாச்சும் போட்டு வச்சுருப்பா கிழவி. இல்லை, சரி ஓடிடும் கிழவி. ஐயோ, சீரியஸாக பயந்துகிட்டே இருந்தேன். அடி கிழவி, நீ எப்படி மேலே வந்த? அடி பாட்டிம்மா, பாட்டிம்மா, ரத்தக்கரையோடு இன்னைக்கு நான் வீடு திரும்புகிறேனா இல்லை உனக்கு சமாதி எழுப்ப போகிறேனான்னு ஒன்றும் தெரியலை. திடீர் திடீர்னு வடை தான் சாய் தான். அதோட G360 கேமரு 5:30க்குலாம் எஸ்கேப் ஆயிடுவாராம். திரும்பி பார்த்தா அடிக்கிறாளே. ஐயோ, எங்கே போனாலும் அவன் என்ன ஃபாலோ பண்ணுறானா இல்லைல்லா அவ்வளோ ஃபாலோ பண்ணி போகிறனாலும் தெரியலையே. எங்கே போனாலும் வந்து தொலைகிறாளே கிழவி. ஏன் கிழவி இப்படி என்னை சாவடிக்கிற வயசான காலத்தில்? போடு, இனி நானா அந்த கிழவியா, இந்த பிச்சுமணியா, சி அந்த வெட்டுக்கிளியா, இந்த செத்த எலியான்னு பார்த்துருவோம். இந்த இங்கே இருக்க தேடும்போதெல்லாம் கிடைக்காது. சவுண்டு எழுப்பிட்டோம், கிழவி வருவா. இந்த இங்கே இருக்கா. அதான் சத்தமே இல்லாமல் ஓடிட்டு இருந்தல, அதை விட்டுட்டு ஏன் திரும்பி பார்த்தேன். முடிஞ்சா அடிக்கலை, 17 பிஸ்டில் முடிச்சிட்டியே மேட்சை. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக முடிச்சிட்டா நம்மளை. நம்ம நாளைக்கு கிழவியை போட்டு தள்ள ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ட்ரை பண்ணுவியா? கண்டிப்பாக நாளைக்கு கிழவியை போட்டு தள்ளுறோம். அதுக்கு முன்னாடி கிழவியை கடிச்சிட்டா. ஓகே காய்ஸ், பாய், நாளைக்கு பார்ப்போம்.